தேவையான பொருள்லாம் இங்க இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், அடுத்து சீர்ந்த பச்சை மிளகாய், வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி. தக்காளி வந்து ஒரு தக்காளி தான். தண்ணி வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, நாலு புதினா, கொத்தமல்லியும் புதினாவும் புதினாவும் கலந்துக்கணும். பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் முயல் கட் பண்ணி வச்சிருக்கிற முயல அதில் போடணும். உப்பு போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கி அதோட கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சு வச்சது. இதை அடுத்ததான் இதை ஊற்றணும். வணக்கி அரைச்ச சின்ன வெங்காயத்துலயே ஏற்கனவே தூள் போட்டிருக்கு, மிளகாத்தூள் போட்டிருக்கு. இப்ப பத்தாததுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். முயல் கறி ரெடி ஆயிடுச்சு.